டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது நம்ம வந்து நியூஸ் பேப்பரும் அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களால கம்பேர் பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸா அதுல இருந்து பிக் பண்றோம் ஓகேங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸே போதுங்க போதுமானதுதான் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நம்மளுக்கு வந்து மெயின்ஸ்ல நாற்பது மார்க்குக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும் நாற்பது மார்க்குக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அதுல வராது அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் வராது அதோட உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் வரும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரும் சம்டைம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து ரீசனிங்கோட ஓட சேர்த்துறாங்க ஒரு இருபது மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸும் இருபது மார்க்குக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் வரலாம் அப்போ இருபது மார்க் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு மார்க்காவது அதில் எடுத்துடலாம் மீதி பேங்கிங் அவேர்னஸ்ல நீங்க ஒரு பத்து மார்க் டு பன்னெண்டு மார்க் எடுத்தா கூட நல்ல ஸ்கோர் தான் ஓகேங்களா நான் சொல்றது மினிமம் சொல்றேன் ஸோ அந்த பத்து பன்னெண்டு மார்க்குக்கு நம்ம படிக்கிறதே மோர் தேன் இனஃப் இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு அப்ப எல்லா ஸ்கீமும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டா இல்லை ஒரு சில ஸ்கீம் தான் அவங்க இப்போ இன்ட்ரீம் பட்ஜெட்லயே ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்கீம்ஸ் பத்தி மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஸோ இதுதாங்க ஸ்மார்ட்டா படிக்கிறது ஹார்ட் ஒர்க்கு இருக்குங்க ஹார்ட் ஒர்க்னா என்னதுன்னா நீங்களா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா ஸ்கீமையும் எடுத்து நீங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு படிக்கிறது ஹார்ட் ஒர்க்கு அதுக்கு நிறைய டைம் ஆகும் ஸ்மார்ட் ஒர்க் வந்து எங்கன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் க்ளூ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம திருப்பியும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் என்ன ஹார்ட் ஒர்க்கு அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பாக்குறது தான் அங்கே இருக்கிற ஹார்ட் ஒர்க் சரிங்களாங்க அதனால கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க நம்ம கிளாஸ்ல கொடுக்குறத மட்டும் படிங்க ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது கூட எழுதுற கோ காம்படிட்டருக்கும் இதே நிலைமை தான் அவங்க எவ்வளோ பெரிய பிராண்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் அது வரும் அப்படின்றதுக்கான கேரண்டி கிடையாது ஸோ அவங்களும் ஒரு அனுமானத்தில் தான் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க அதை நீங்க படிக்கிறீங்க இல்லையா நீங்க எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்க முடியும் டைம் வந்து ஒரு பத்து மார்க்குக்காண்டி ஜாஸ்தி நம்ம அதுல வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அது தேவையே இல்லை சரிங்களா இதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டே மோர் தன் இனஃப்ங்க இதுலயே நீங்க வந்து நாற்பதுக்கு தாராளமா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு மார்க் தாராளமா வாங்கலாம்